الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقال تعالى ولئن شئنا لنذهبن بالذي أوحينا إليك ثم لا تجد لك به علينا وكيلا إلا رحمة من ربك إن فضله كان عليك كبيرا كلًا اجتمعت الإنس والجن على أن يأتوا بمثل هذا القرآن لا يأتون بمثله ولو كان بعضهم لبعض ظهيرا. سورة إسراء 86-87 آيتكل إذن الله تعالى சொல்கின்றான் வலின் ஷிஅன லனஹபன பில்லதி ஔஹைனா இலைக் மலா தஜிதுலக பிஹி அலைனா வக்கீல. நபியை நாங்கள் நாடினால் உங்களுக்கு எந்த ஒன்று வகையாக இறக்கினோமோ அதை நாங்கள் நீக்கிவிடுவோம். அதுக்கு பிறகு எங்களுக்கு எதிராக உதவியாக நீங்கள் யாரையும் பெற்றுக்கொள்ள மாட்டீங்க. இல்லா ரஹ்மத்தம்பி ரப்பிக், மாற்றமாக நாங்கள் உங்களுக்கு அவ்வாறு செய்ய மாட்டோம். மறாக அல்லாஹ் உங்களோட அருளாக கிருபையோடு தான் நடந்து கொள்வான். இன்ன ஃபத்லஹு கான அலைக கபீரா, ஏனென்றால் அவன் உங்களுக்கு செய்த உபகாரங்கள் மிக அதிகமாக இருக்கின்றது. அதனால் இந்த குர்ஆன் இருக்கிறதே இது நாங்கள் நீக்கல்ல, இன்றைக்கு நீங்கள் ஓதிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் இது நாங்கள் உங்களுக்கு கொடுத்த பெரியோர் நியமத், மிகப்பெரிய கொடை என்பதை அல்லாஹுத்தால் இங்கே சுட்டி காட்டுகிறான். அல்லாஹுத்தால் அவர்களுக்கு உயர்ந்த குர்ஆனை கொடுத்திருக்கிறான். அதில் எந்த பாத்திலான விஷயங்களோ அல்லது எந்த சருகல்களோ எந்த இடை சருகுதல் எதுவுமே வராது. எந்த சருகுதல் இல்லாமல் பூர்த்தியான முறையில் ஞானமாக நம்மளை அமைக்க அல்லாஹுத்தால் இறக்கின குர்ஆன் அப்படியே நீங்கள் ஒப்படைக்கின்றீர்கள். அடுத்து இந்த குர்ஆனுடைய சிறப்பை அல்லாஹுத்தால் சொல்கின்றான். அனைத்து ஜின்களும் மனித வர்க்கம் சேர்ந்தாலும் இதை மாதிரி ஒரு குர்ஆனை கொண்டு வர பார்த்தால் அவர்களால் முடியாது என்பதை அல்லாஹ் சொல்கிறான். குல் ஜின்களும் மனித வர்க்கமும் சேர்ந்து அலாயாது குர்ஆன், இது போன்ற ஒரு குர்ஆனை கொண்டு வர அவர்கள் நாடினாலும் லாயா துணி மிஸ்லிஹி அவர்கள் அது போன்ற ஒன்றை கொண்டு வர முடியாது. வலவுக்கான பா அதுஹும் லி பா அதுன் தஹீரா, அவர்கள் ஒரு சில சிலருக்கு உதவி செய்து கொண்டாலும் கூட இதை மாதிரி ஒரு குர்ஆனை கொண்டு வர முடியாது என்று அல்லாஹுத்தால சொல்கிறான். ஏனென்றால் இது மனித வர்க்கத்தாலேயோ அல்ல எந்த படைப்பினங்களாலையும் செய்ய முடியாதது. ஏனென்றால் இது மஹ்லூக்குடைய கலாம் அல்ல, மரஹ கலாம் ஹாலிக்குடைய படை பேச்சியது. அதுக்கு எந்த ஒப்பும் கிடையாது, எந்த உதாரணம் கிடையாது, எந்த சமனும் கிடையாது. அதனால் இந்த குர்ஆனை மாதிரி ஒன்று யாராலையும் கொண்டு வர முடியாது. வழக்கது சொர்ரஃப்னால் இன்னாசி ஃபீஹா குர்ஆன் மின்குலி மசல், இந்த குர்ஆனில் நாங்கள் நிறைய ஆதாரங்களை உறுதியான ஆதாரங்கள் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம், உதாரணங்களை சொல்லியிருக்கின்றோம், ஹக்கை விளங்கப்படுத்தியிருக்கின்றோம், விரிவாக சொல்லியிருக்கிறோம். அப்படி இருந்தும் கூட ஃபாபா அக்சுன்னா சில்லா குஃபூரா, அதிகமான மக்கள் நிராகரிக்கிறதை தவிர வேறதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க இந்த சரியான விஷயத்தை நல்ல விஷயத்தை கூட மறுக்கிறதைத்தான் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். அடுத்த அல்லாஹு தஆலா சொல்கின்றான் وقالوا لن نؤمن لك حتى تفجر لنا من الارض ينبوعا. நாங்க நபியே உங்களை கொண்டு ஈமான் கொள்ள மாட்டோம், நீங்க எங்களுக்கு பூமியில ஊற்று கண்களை ஓட செய்தாலும் சரியே. இதே ஒரு சம்பவத்தை அல்லாஹு தரீங்க சுட்டி காட்டுகிறான். இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அறிவிக்கிறாங்க, இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா மூலமாக, உத்பா ஷைபா இப்னு ரபியா, ஷைபா ரபியாவுடைய இரண்டு மக்கள் உத்பாவும் ஷைபாவும், இதே மாதிரி அபு சுஃபியான் இப்னு ஹர்ப், அபுல் பக்தரி, வலீத் இப்னு முகைரா, அபு ஜஹல் இப்னு ஹிஷாம், அப்துல்லாஹ் இப்னு அபி உமையா, உமையா இப்னு ஹலஃப், ஆஸ் இப்னு வாயில், இவங்க எல்லாரும் சூரியன் மறைஞ்சதுக்கு பிறகு காபாக்கு பக்கத்தில் ஒன்று சேர்ந்தாங்க. ஒன்று சேர்ந்து சில சிலட்ட அவங்க மஷூரா பண்ணாங்க, நீங்கள் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஆள் அனுப்பி ஆள் வர சொல்லுங்கோ, வர சொல்லி அவரோட பேசுவோம், இன்றைக்கு அவரோட வாதிடுவோம், கடைசிக்கு நாங்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் நாங்கள் அவரை ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மக்களுக்கு வழங்கும் என்று சொல்லி பேசிக்கொண்டாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடத்தில் செய்தி அனுப்பினாங்க, உங்களுடைய அண்ணா ஷராஃப கௌமிக்கு கஜித்தமாக லீக்கல்லிமூக்க, உங்களோட சமுதாயத்துடைய தலைவர்கள் உங்களோட பேசுகிறதுக்காக வேண்டி ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க என்று சொல்லி ஆள் அனுப்பினாங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. ரசூலுல்லா நினச்சி கொண்டு வந்தாங்க, தன்னுடைய விஷயத்தில் என்னை ஏற்றுக்கொள்ளணும், நபியாக நான் நபி என்பதை ஏற்றுக்கொள்ளணும் என்ற விஷயத்தில் தான் இவங்க முடிவெடுத்துட்டாங்க போலிக்குது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும் என்ற ஆசையில் வந்தாங்க. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுடைய விஷயத்தில் பேராசு உள்ளவங்களாக இருந்தாங்க, அவங்க நேர் வழி பெற வேண்டும் என்ற ஆசை இருந்துச்சு. இதே மாதிரி அவங்களுக்கு ஒரு கஷ்டங்கள் வாரது ரசூலுல்லாஹ்க்கு பாரமாக இருந்துச்சு. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க ஆசையோடு இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்கன்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, ஏ முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் உங்கள்கிட்ட அனுப்பினதுக்குன்னு சொன்னால் உங்களோட விஷயத்தில் நாங்கள் நிர்பந்தத்துக்குள்ளானவங்கன்றதை விளங்கிக்கொள்ளணும். உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்துக்கு முடியாது, அப்படி ஏற்றுக்கொள்ளதாக இருந்தால் எங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் செஞ்சு தரணும். அடுத்து எல்லாமே சத்தியமாக எங்களுக்கு தெரியும், அரபிகளே தன்னுடைய சமுதாயத்துக்கு எதிராக நீங்கள் செஞ்ச மாதிரி காரியங்கள் யாருமே செய்யலை. நீங்கள் எங்களுடைய மூதாதையர்களை ஏசுறீங்க, எங்களுடைய மார்க்கத்தை குறை சொல்கிறீங்க, எங்களுடைய வாலிபர்களை மடையர்களாக்குறீங்க, எங்களுடைய தெய்வங்களை ஏசுறீங்க, எங்களுடைய கூட்டத்துக்கு மத்தியில் பிரிவினை உண்டாக்குறீங்க, எந்த மோசமான ஒரு காரியத்தை நீங்கள் விட்டு வைக்கல, எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் உண்மையில் இந்த மாதிரி செயலை செய்வது மூலமாக நீங்கள் என்ன விரும்புகிறீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு தலைமைத்துவம் கிடைக்கும்ன்ற ஆசைன்னு சொன்னால் நாங்கள் உங்களை தலைவராக்குறோம், அப்புறம் இல்லை உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கிடைக்கும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னு சொன்னால் உங்களை நாங்கள் எங்களை அரசராக ஆக்குறோம், அல்லது உங்கள்கிட்ட உங்களுக்கு வந்துடுற பிரச்சனை இருக்குது, உங்களோட ஜின்னு பிடிச்சி நிற்குது, அந்த ஜின்னுடைய தீங்குலேருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள முடியாதுன்னு நீங்கள் கருதுறீங்கன்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்காக வேண்டி எங்களுடைய முழு சொத்தை நாங்கள் செலவழிக்கிறோம், செலவழித்து உங்களுக்கு உங்களுக்கு சுகத்தை உண்டாக்கி தரோம், அல்லது முடியாமல் போனால் அது செய்ய வழியில்லை, அந்த அளவுக்கு உங்களை முடியுமான மட்டும் நாங்கள் உங்களை பாதுகாக்க முயற்சி செய்கிறோம் என்று சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் கேட்டு நின்றுட்டு சொன்னாங்க, மா பி மா தகூலூன், நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நேற்றில்லை, மரஹ மா ஜித்துக்கும் பி மா ஜித்துக்கும் பி பிஹி அத்லுபம் வாலக்கும் வலஷரஃபீக்கும் வலல் முல்க அலைக்கும், நான் உங்களிடத்தில் கொண்டு வந்த மார்க்கம் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்தது, இதன் மூலமாக நான் தலைமைத்துவத்தை விரும்பவும் இல்லை, உங்களுடைய காசி பணத்தை விரும்பவும் இல்லை, அல்லது ஆட்சியை விரும்பவும் இல்லை. மர அல்லாஹு தலா என்ன ரசூலாக அனுப்பியிருக்கிறான், என்ன மீது என்னிடத்தில் எனக்கு எல்லா வேதத்தை இறக்கியிருக்கிறான், மேலும் அல்லாஹு தாலா உங்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியனாக இதே மாதிரி நன்மாலையும் சொல்லக்கூடியனாக நான் ஆக்கியிருக்கிறான், எனவே என்னுடைய இறைவனனை கொடுத்த தூதுத்துவத்தை நான் உங்களுக்கு எத்தி வச்சிட்டேன், உங்களுக்காக நலவனாடி சொல்லியிருக்கிறேன், நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கு உலகத்திலே மறுமையிலும் ஒரு பெரிய ஒரு பங்காக இருக்கும், அதை நீங்கள் மறுக்கிறீங்கன்னு சொன்னால் நான் பொறுமையாக இருப்பேன், அல்லாஹ்வுடைய கட்டளை எதிர்பார்த்து அல்லாஹு தாலாவுடைய கட்டளை எனக்கு உங்களுக்கு மத்தியில் தீர்ப்பு என்ன வழங்குறானோ அதை எதிர்பார்த்து பொறுமையாக இருப்பேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ அவங்க சொன்னாங்க, ஏ முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏ முஹம்மத் நீங்கள் நாங்களுக்கு உங்களுக்கு முன் வச்ச காரியம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் எங்களோட ஊர் இருக்கிறதே நாங்கள் மிகப்பெரிய நெருக்கடியான இடத்துல நாங்கள் வாழுகிறோம், எல்லா பக்கம் நெருக்கடியாக இருக்குது, மலைகள் நிறைஞ்சிருக்குது, இதே மாதிரி பொருளாதாரத்திலே நாங்கள் கஷ்டத்தில் இருக்கிறோம், வாழ்க்கையின் சிரமத்தில் இருக்கிறோம், அதனால் உங்கள் ரப்பர்கிட்ட கேளுங்க, இந்த ரப் உங்களை நபியாக அனுப்பினானோ அந்த அல்லாட்ட சொல்லுங்கள் இந்த மலைகளை கொஞ்சம் ஒதுக்கி தூரமாக ஆக்க சொல்லி, அப்போ எங்கள் ஊர் விசாலமாகிடும், அப்போ அந்த நேரத்தில் அது மட்டுமல்ல எங்கள் ஊரில் ஆறுகளை ஓடச்சொல்லு, ஆறுகள் எப்படி ஷாமில் இராக்கில் ஆறுகள் ஓடுதோ அதே மாதிரி இங்கேயும் ஆறுகளை ஓடச்சொல்ல ஓட வைக்க சொல்லுங்கள். அடுத்து எங்களுடைய மூதாதையர்கள் மூத்தாயினவங்களில் கொஞ்சம் பேர் உயிர்ப்பிக்க சொல்லுங்கோ, அவரை உயிர்ப்பிக்கப்பட திரும்ப உயிர் பெறக்கூடியவங்களில் குசைபின் கிலாபும் இருக்கணும் என்ற அவர் உண்மையான ஒரு பெரிய மனிதராக இருந்தார், நான் அவர்கிட்ட நாங்கள் கேட்போம், அந்த மூத்தானவங்கள்ட்ட கேட்போம் இவர் சொல்கிறதெல்லாம் உண்மையா என்று சொல்லி, அல்ல ஹக்கா பாத்திலான்னு கேட்போம், அப்போ அவங்க நீங்கள் சொல்ல இவ்வாறு நீங்கள் செஞ்சிட்டிங்கண்டா, நாங்கள் அவங்கள்ட்ட கேட்டு அவங்களை உண்மைப்பிச்சுட்டா நாங்களும் உங்களை நபியாக ஏற்றுக்கிறோம், நீங்கள் எல்லா இடத்துல அந்தஸ்துள்ளவர் தான் என்பதை நாங்கள் அறிஞ்சு கொள்வோம், அல்லாஹ் உங்களை நபியாக அனுப்பினான் என்ற விஷயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா பிஹாத இஸ்து, நான் இதைக்காண்டி உங்கள்கிட்ட அனுப்பப்படலை, நேரத்தோடு சொன்ன மாதிரி சொன்னாங்க
நான் அனுப்பப்பட்ட விஷயங்களை கொண்டு உங்களுக்கு நலவனாடி கொண்டிருக்கிறேன். எனவே அதை நான் ஒப்படைச்சிட்டு நீங்கள் ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு உலகத்திலே மறுமையில் உங்களுக்கு நலவு இருக்குது அப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்ளலை மறுக்கிறீங்கண்டா. அல்லாவுடைய கட்டளை வரும் வரைக்கும் நான் பொறுமையாக இருக்கிறேன் என்று சொன்னாங்க. திரும்ப அவங்க சொன்னாங்க, அதையும் செய்யலைன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்காக வேண்டி உங்களுக்கு அவனை கேளுங்க, உங்கள் ரப்பிட்ட நீங்கள் கேளுங்க, ஒரு மலக்குண்டு அனுப்பி உங்களை இவர் உண்மையில் நபி தான், நல்லா தான் இவர் அனுப்பினான் என்று சொல்லி உங்களை உண்மைப்பிக்கும்படி சொல்லுங்கள். உங்களோட சார்பாக எங்களுக்கு பதில் சொல்ல சொல்லுங்கள். இதே மாதிரி உங்கள் அந்த மலக்கிட்ட சொல்லுங்கள், ரப்பிட்ட கேட்க சொல்லி உங்களுக்கு தோட்டம் துறவுகள் உண்டாக்கி தரும்படியும், உங்களுக்கு பொக்கிஷங்கள் நிறைய காசி பணம் தரும்படியும், தங்கம் வெள்ளி மாளிகையில் கட்டித்தரும்படியும், நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய கஷ்டமண்டலமாக நீங்கள் நல்ல வசதியோடு உங்களை ஆக்கி வைக்கும்படி கேளுங்களே. ஏன்னா நீங்கள் இன்றைக்கு நாங்கள் பஜாரில் சுற்றுற மாதிரி வியாபாரம் சேர்த்த மாதிரி சாப்பாட்டுக்காண்டு அலையிற மாதிரி நீங்கள் அலைஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. அதனால் இவ்வாறெல்லாம் உங்களுக்கு செஞ்சு தந்தான் என்று சொன்னால் உங்கள் ரப்பிடத்தில் உங்களுக்கு அந்தஸ்து இருக்குது, நீங்கள் உண்மையில் எல்லாம் ரசூல் தான் நாங்கள் அறிஞ்சு கொள்வோம். அவங்க துனியாதாரிகள் துனியாட அடிப்படையில் முன்னேற்றம் இருந்தால் தான் நல்லா இடத்துல அந்தஸ்து இருக்குன்னு கருதி அவனுங்க கேட்டானுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா நபி ஃபாயில், நான் இதை நல்லாட்டு கேட்க மாட்டேன், நான் இதற்காக வேண்டி நான் அனுப்பப்படவும் இல்லை, இதை மாதிரி விஷயம் நான் கேட்கக்கூடியவனும் அல்ல, நான் உங்களிடத்தில் ரசூலாக அனுப்பியிருக்கின்றேன், எச்சரிக்கை செய்யக்கூடியனாக மாறாயம் சொல்லக்கூடியனாக வந்திருக்கிறேன். எனவே நான் உங்களுக்கு கொண்டு வந்த மார்க்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டேன், உங்களுக்கு அது உலகத்தில் நலவு மறுமையில் நலவு அப்படி இல்லை நீங்கள் மறுக்கிறீங்கன்னு சொன்னால் நான் அல்லாஹுடைய கட்டளை வரும் வரைக்கும் நான் பொறுமையாக இருக்கிறேன் என்று சொன்னாங்க. அப்போ அதுக்கு பிறகு அவனுங்க சொன்னாங்க, அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லாட்ட கேளுங்க, வானத்தை துண்டு துண்டாக ஆக்கி எங்களுக்கு மேலே விழுத்தாட்டும்படி. ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க ஈமான் கொல்லாட்டி எல்லாம் அப்படியெல்லாம் செய்வாண்டி, அப்போ அல்லாவுடைய வேதனையை நீங்கள் இறக்க சொல்லுங்களே, வானத்தை வானம் துண்டு துண்டாகி எங்களும் இது விழ வைங்க. ஏனென்று சொன்னால் நாங்கள் இதை மாதிரி காரியங்கள் நீங்கள் செஞ்சால் தான் உங்களும் இது ஈமான் கொள்வோம் என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுவும் என்னுடைய கையில் இல்லை, அது அல்லாஹ்வுடைய பக்கத்தில் இருக்குது, அல்லாஹ் விரும்பினால் அவன் செய்வான். அப்போ அதுக்கு பிறகு சொன்னாங்க, யா முஹம்மத், உங்கள் ரப்புக்கு தெரியாதா நாங்கள் இன்றைக்கு இங்கே உட்கார்ந்துருக்கிறது, இங்கே உட்கா சேர்ந்துருக்கிறதுக்குதே அது எதுக்குன்னு சொன்னால் உங்கள்கிட்ட நாங்கள் இப்படி வாதிட போகிறோம், உங்கள்கிட்ட இதை மாதிரி செய்திகளை நாங்கள் கேட்க போகிறோம் என்ற விஷயத்துக்கு தான் நாங்கள் உட்கார்ந்துருக்கிறோம், உங்கள்கிட்ட நாங்கள் இப்படியெல்லாம் விதண்டாவாதத்தில் இதை மாதிரி கருத்துக்களை நாங்கள் சொல்ல போகிறோம் என்று உங்கள் ரப்புக்கு தெரிஞ்சிருந்தா அவனுக்கு உங்களுக்கு சொல்லித்தர இருந்து தானே, இதெல்லாம் இவங்க கேட்க போகிறாங்க, அதுக்கு இந்த பயில சொல்லுங்கள் அந்த பயில சொல்லுங்கள் என்றெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கலாமே, நாங்கள் இதே மாதிரி உங்களோட நாங்கள் சொல்லக்கூடிய நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்ளாட்டி உங்களோட எல்லாம் என்ன செய்ய போகிறான் என்பதை உங்களுக்கு அறிவித்திருக்கலாமே என்று சொன்னாங்க. அதுக்கு பிறகு சொன்னாங்க, எங்களுக்கு செய்தி கிடைச்சிருக்குது, ஃபக்கத் பலகன அன்னஹு இன்னமா யுஅல்லிமுக்கு ஹாதா ரஜுலும் பில் யமாமா யுகால் லஹு ரஹ்மான் வ இன்னா வல்லாஹி லா நுஃமினு பில் ரஹ்மான் யபதா. சொன்னாங்க, எங்களுக்கு செய்தி கிடைச்சிருக்கு, உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை சொல்லித்தரதெல்லாம் யமாமால ஒருத்தர் இருக்கிறார், அவருடைய பேர் ரஹ்மான்டி, அந்த ஆள் தான் உனக்கு இதெல்லாம் சொல்லித்தரதாக கேள்விப்பட்டிருக்கிறோம், அதனால் ரஹ்மானுக்கும் நாங்கள் ஒரு நாள் ஈமான் கொள்ள மாட்டோம். எனவே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள் விஷயத்தில் எங்களை நீங்கள் தங்கடம் உள்ளவங்களாக கருதி கொள்ளுங்கள், நாங்கள் உங்களை அதே நேரத்தில் நீங்கள் இப்படி என்ன செஞ்சுட்டு போங்கன்னு உங்களை சும்மா விட்டு வைக்க மாட்டோம், ஒன்று உங்களை நாங்கள் அழிப்போம் அல்ல, நீங்கள் எங்களை அழிச்சிடுவீங்கன்னு சொன்னானுங்க. இதெல்லாம் கேட்டது பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழும்பி போனாங்க. அப்போ அந்த நேரத்தில் அப்துல்லாஹ் நபி உமையா இப்னு முகைரா இப்னு அப்துல்லாஹ் அம்ரு இப்னு மஹ்சூம், இது ரசூல்லாவுடைய மாமி ஆத்திகா பின் அப்துல் முத்தலிபுடைய மகன், அப்படின்னா ரசூல்லாவுடைய மச்சானவன், அப்துல்லா அபி உமையா ரசூல்லாவுடைய மச்சான், அவன் எழும்பி வந்தான். அவன் சொன்னா, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட சமுதாயம் உங்கள்கிட்ட இவ்வளோ விஷயங்களை முன் வச்சாங்க, கடைசியாக அவங்களுக்கு பல விஷயங்களை அவங்களுக்காக நீ கேட்டாங்க, இதன் மூலமாக நீங்கள் எல்லாட்ட கேட்டால் எல்லா தருவான் என்ற விஷயங்களை அறிந்து கொள்றதுக்காக நீ கேட்டாங்க, அதையும் நீங்கள் செய்யலை. அதுக்கு பிறகு நீங்கள் எந்த வேதனையை அவங்க நீங்கள் அவங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறீங்களோ பயமுறுத்தாட்டுறீங்களோ அதை இறக்கும்படி கேட்டாங்க, அதுக்கு நீங்கள் பதில் கொடுக்கல. அதனால் எல்லாமே சத்தியமாக
நாங்கள் ஒரு நாளும் உங்களை மீது ஈமான் கொள்ள மாட்டேன். நீங்கள் ஒரு ஏணியை வச்சு வானத்துக்கு ஏறி, நீங்கள் வானத்துக்கு ஏணியில் ஏறிக்கொண்டு போகிறத நான் கண்ணால் பார்த்து கொண்டிருந்தோம். அதுக்கு பிறகு நீங்கள் வானத்துக்கு போய் அங்கிருந்து ஒரு புக் உண்டு, ஒரு கிதாப் அல்லது ஒரு ஏடவுண்டு எடுத்துகிட்டு வாரீங்க, அதை எங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறீங்க. உங்களோட கூட மலக்குகள் நான்கு பேர் வந்து சாட்சி சொன்னாலும் கூட நான் உங்களை ஈமான் கொள்ள மாட்டேன்னு சொன்னான். அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி போயிட்டாங்க. அவனு போயிட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி போனாங்க. கவலையோட கை சேதத்தோட வீட்டுக்கு வந்தாங்க. ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய ஒரு ஹோப்போட, பெரிய ஒரு ஆதரவோடு போனாங்க. அது நிறைவேறலை. இவங்க இவ்வளோ கடினமாக நடந்து கொள்கிறாங்களே என்பதனால நிராசையாகி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ காரணம் என்ன சொன்னால், முஃபஸ்ரீங்க சொல்கிறாங்க, அல்லாஹு தாலாவுக்கு தெரியும் இவங்க இஸ்திர்ஷாதன் நேர்வழி பெறும் நீயத்தில் இவங்க கேட்கல. அப்படி அவங்க கேட்குறாங்கன்னு சொன்னால் அல்லாஹு தாலா அதை கொடுத்துருப்பாங்க. மறாக இவங்க அல்லாவிடத்தில் கேட்குறது ரசூலாட்டி இப்படி பேசினதெல்லாம் குஃபுரும் இனாத், குஃபுர்னாலே மினாத், அதாவது எல்லை மீறி விதண்டாவாதத்திலையும் குரோதத்திலையும் தான் அப்படி கேட்டாங்க. அதனால் அல்லாஹு தாலா அவங்களுடைய எந்த கேளிக்கும் பதில் கொடுக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து எல்லாம் சொன்னான், நபியே நீங்கள் விரும்பி நாங்கள் அவங்க கேட்குறத நாங்கள் கொடுக்குறோம். அப்போ கொடுத்தது பிறகு அவங்க நிராகரிப்பாங்கன்னு சொன்னால் அவங்கள நாங்கள் எப்படி வேதனை செய்வோன்னு, அது மாதிரி வேதனை யாரையும் உலகத்தை நான் செஞ்சுருக்க மாட்டேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் அவர்களுக்கு தௌபாவுடைய ரஹமத்துடைய வாசலை திறந்து வைக்கிறேன், அவங்க இஸ்லாத்துக்கு வருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பல் தஃப்தஹு அலைஹிம் பாபர் தௌபத்தி வர் ரஹ்மா, யா அல்லாஹ் நீ அவர்களுக்காக வேண்டி தௌபாவுடைய வாசலையும் ரஹமத்துடைய வாசலையும் திறந்து கொடுப்பாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தேர்ந்தெடுத்து கொண்டாங்க. அதைத்தான் அல்லாஹ்வின் ஆயத்துக்களை சொல்கிறான், நீங்கள் பூமியிலிருந்து ஊற்று கண்களை வெளியாக்கும் வரைக்கும் நாங்கள் உங்களை மீது ஈமான் கொள்ள மாட்டோம். ஊற்று கண்களை நீங்கள் வெளியாக்கணும். அது மட்டுமல்ல, அவ் தக்கு நிலக்க ஜன்னத்தும் நகைலி வாயினாபின், உங்களுக்கு பேரிச்சம்பல திராட்சை பலை தோட்டங்கள் இருக்கணும். அதுக்கு நடுவில் ஆறுகள் எல்லாம் ஓடக்கூடியதாக இருக்கணும். எங்களை பூமியை நீங்கள் விசாலமாக்கி தரணும். இதில் இதெல்லாம் நீங்கள் செய்வீங்கன்னு சொன்னால் நான் ஏற்று நாங்கள் உங்களுக்கு ஈமான் கொள்வோம் என்று சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும் இவங்க அப்படி செஞ்சாலும் திருந்தக்கூடிய மக்கள் அல்ல என்பதனால அதை அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கொடுக்கல. என்ன அல்லாஹ்வுத்தில் ஏற்கனவே சொல்லியிருந்தான், இன்னல் லதீன் ஹக்கத் அலைஹிம் கலிமத்து ரப்பிக்க லா யுமினூன், எவர்களுக்கு எதிராக ரப்புடைய வார்த்தை நிகழ்ந்து விட்டதோ அவர்கள் ஒரு நாள் ஈமான் கொள்ள மாட்டாங்க. வலோஜாத்துக்கும் குல்லு ஆயத்திமா ஹத்தாயிரோலாதாப், எல்லா அத்தாட்சிகளை பார்த்தாலும் கூட அல்லாவோட வேதனையை காணும் வரைக்கும் அவங்க ஈமான் கொள்ள போகிறதில்லை. அடுத்த சொன்னாங்க, துஷ்கித்த சமா கமாச அம்த, நீங்கள் அப்படி நீங்கள் செய்யலைன்னு சொன்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி வானத்தை துண்டு துண்டாக ஆக்கி எங்களுக்கு மேலே விளைவிங்க. அவ் தாத்திய பில் மலாய்க்கு பில்லாஹி வல் மலாய்க்கு கபீலா, அல்லது அல்லாஹுவை மலக்குகள் எங்களுக்கு முன்னாடி கொண்டு வாங்க, அவங்கள வந்து பேச சொல்லுங்கள். இப்படியெல்லாம் விதண்டாவாதமாக கேட்டாங்க. என்ன நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னாங்க, நீங்கள் சொல்கிறீங்க கியாமத்து நான் நெருங்கும் பொழுது வானம் இடிஞ்சு விழும், இத சமாவும் ஷக்கத், வானம் இடிஞ்சு விழும். அதனால் நீங்கள் இன்றைக்கு அதை செய்ய வச்சுடுங்க. நீங்கள் உண்மையான நபின்னு சொன்னால் நாங்கள் ஈமானுக்கு இல்லாமல் தான் இருக்கிறோம், அதனால் வானத்தை துண்டு துண்டாக்கி எங்களுக்கு மேலே விளைவிங்க. இப்படி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து சமுதாயம் இதை சொன்னாங்க, ஃபாஸ்கே தலைனா கிசஃபம் நசமாயின் குந்தம் நசாதுகின், ஏ ஷுஐப் நீங்கள் உண்மையான நபியாக இருந்தால் நீங்கள் வானத்தை துண்டு துண்டாக்கி மேலேருந்து கீழே விளைவிங்க பார்ப்போம் என்று சொன்னாங்க. ஆனால் அல்லாஹுத்தல் அந்த வேதனையை கொடுக்கல, வேற வேதனையை கொண்டு அல்லாஹுத்தல் அவர்கள் அளித்தான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல்லாலமீனாக அனுப்பப்பட்டுவங்க, அதனால் அல்லாஹுத்தனுடைய வேதனையை பிற்படுத்தினான். அவங்களுக்கு அந்த அவகாசத்தை கேட்டாங்க. அல்லாஹு தாலா அவங்களுக்கு அவகாசம் கொடுத்தான். அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதரவு வச்சாங்க. இவங்க எல்லாட்டையும் இவங்களுடைய சந்ததியிலிருந்தாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதவங்க உருவாகுவாங்கன்னு ஆசைப்பட்டாங்க. அதே மாதிரி அல்லாஹு தாலா செய்தான். அது மட்டுமல்ல, இங்கிருந்த மக்கள்லையும் சிலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இதில் அபு சுஃபியான் பின்னாடி மக்காவிற்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இதே மாதிரி அப்துல்லா நபி உமையா ரசூலாவுடைய மச்சான், பிறகு வந்து கடினமாக பேசினவர்,
அவர் கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டெல்லாம் பக்கம் முழுமையாக ஒதுங்கினார். அதனால் ஹிதாயத் அல்லாட கேடு இருக்காது. அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதரவு வச்சாங்க. அடுத்த முஷ்ரிக்கீங்க சொன்னாங்க, அவ் யக்கூன் லக்க பைத்தும் மின் ஸுஹ்ருஃபின், உங்களுக்கு தங்கத்திலான வீடு, தங்கத்தினாலான வீடுண்டு ஆக்கி வை, ஆக்கி தரும்படி அல்லாட்ட கேளுங்களேண்டு. அவ் தர்கா ஃபிஸ்ஸமா, அடுத்தது வானத்தில் நீங்கள் ஏறணும். ஒரு ஏணியை கொண்டு வந்து ஏணி வச்சு வானத்துக்கு ஏறணும். நீங்கள் வானத்துக்கு ஏறதை நாங்கள் பார்க்கணும். அதுக்கு பிறகு அது மட்டுமில்லை, வலநுக்மினுக்கையிக்க ஹத்தா துனஸ்தில் அலைன கிதாப் நக்ராஹு. நீங்கள் வானத்துக்கு ஏறி மட்டும் போதா, மாறாக வானத்துக்கு ஏறி அங்கிருந்து நீங்கள் ஒரு கிதாப் ஒன்று எடுத்துகிட்டு வரணும், ஒரு ஏடு ஒரு லெட்டர் ஒன்று எடுத்துகிட்டு வரணும். அதில் எழுதப்பட்டிருக்கணும், நாங்கள் எங்கள் ஒவ்வொருத்தருடைய பேர்லையும் வரணும், இன்னாருடைய மகன் இன்னாருக்கு எழுதப்பட்டிருக்குது என்று எழுதப்பட்டு வந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இப்படியெல்லாம் விதண்டா வாதங்கள் அவங்க வச்சாங்க. அல்லாஹ் சொல்லன் அப்படியே நீங்கள் சொல்லுங்கள், குல் சுபஹான ரப்பி ஹல் குன்து இல்லா பஷர ரசூலா, என்னுடைய இறைவன் தூய்மையானவன், நானும் உங்களை மாதிரி ஒரு மனுஷன் தானே, நான் மனுஷனாகத்தான வந்திருக்கிறேன். இதை மாதிரி காரியங்கள் எனக்கு செய்ய சொல்லப்படியும் இல்லை, நான் செய்ய போகிறதும் இல்லை. அதனால் அல்லாஹு தாலா பரிசுத்தமானவன், அவனுக்கு முடியும், அவனுக்கு முடியாத காரியம் எதுவும் இல்லை. நீங்கள் கேட்டதெல்லாம் அவனுக்கு செய்ய முடியும். ஆனால் நான் அவ்வாறு அல்லாட்டு கேட்க போகிறதில்லை. நான் உங்களிடத்தில் ரசூலாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புன்னா உங்களுக்கோ மனிதனாகவும் இருக்கிறேன், ரசூலாகவும் இருக்கிறேன். என்னுடைய தூதுத்துவத்தை நான் உங்களுக்கு ஒப்படைக்கிறேன், உங்களுக்கு நான் நலவு நாடு இருக்கிறேன். எனவே நீங்கள் கேட்கறத எனக்கு சேவிக்க முடியும். ஆனால் உங்களுக்குள்ள நலவு அல்லாவிடத்தில் தௌபாவுடைய வாசல், ரஹமத்துடைய வாசல் திறந்திருக்கிறதான் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்கல. அபு உமாமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, என்னுடைய ரப்பு அரத அலைய ரப்பி அஸ் வஜல் லியஜலி பத்ஹா மக்கத் ஸஹபன், மக்காவுடைய அந்த பத்ஹா என்ற பகுதி, அந்த பகுதி ஃபுல்லாக மலைகள் பள்ளத்தாக்கள் அனைத்தையும் தங்கமாக ஆக்கும்படி ஆக்கி தரவான் அல்லாஹ் கேட்டான். ஃபகுல்தியா லா யா ரப்பி, இல்லை இறைவா, நான் என்ன ஆசைப்படுகிறேன், லாக்கின் அஷ்பா உயோமன் வ அஜு உயோமன், என்னுடைய ஆசை என்னென்றா, நான் ஒரு நாளைக்கு வயிறு நிரம்ப சாப்பிடணும், ஒரு நாளைக்கு பசியாக இருக்கணும், இதுதான் என்னுடைய ஆசை என்று சொன்னாங்க. ஃபைதா ஜு து தவர்ரா அத்து இலைக் வதக்கர்த்துக், எப்போ நான் பசியோடு இருக்கிறேனோ ஒன்னின் பக்கம் ஒதுங்கி ஒன்னின் பக்கம் என்னை முழுமையாக ஈடுபடுத்தி உன்னுடைய துவால நான் ஈடுபடுவேன், உன்னை ஞாபகம் செய்வேன். வயதா ஷபியத்து ஹமீத்துக்கு வசக்கர்த்துக், நான் பசியோடு இருந்துட்டா நான் வயிறு நிரம்ப சாப்பிட்ட உன்னை புகழ்ந்து துதிப்பாடி உனக்கு சுக்குர் செய்வேன், இதைத்தான் நான் விரும்புகிறேன் என்று சொன்னாங்க. இந்த ஆயத்துக்கள் மூலமாக அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய தியாகங்கள் அல்லாஹு தாலா சொல்கிறான். இவ்வளோ பெரிய குஃப்ரான, இவ்வளோ பெரிய மோசமான வார்த்தைகள், அவங்கள மனசை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகள் சொல்லப்பட்டும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனம் தளரல. அவங்க தன்னுடைய சமுதாயத்துடைய ஹிதாயத்துக்கு வேண்டி முயற்சி செஞ்சு கொண்டு இருந்தாங்க. அல்லாஹு தாலா அந்த நபியுடைய தியாகத்தை வீணாக்கல. அதனுடைய பிரதிபலிப்பாக அல்லாஹு தாலா எந்த மக்கா குஃபருடைய கோட்டையாக இருந்துச்சோ அல்லாஹு தாலா அது ஹிதாயத்துடைய கோட்டையாக எல்லாம் மாற்றினான். இன்றைக்கு முழுலகத்துடைய மக்களும் அங்கே வந்து சேர்ற அளவுக்கு அல்லாஹு தாலா அந்த ஊரை மாற்றினான். இது ரசூ சல்லாஹத்துடைய தியாகத்துடைய காரணமாக. அல்லாஹத்தின எங்களுக்கும் அந்த நபியுடைய தியாகங்களை சேர்க்கூடிய பாக்கத்தின சிபாக்கோன, அதே மாதிரி அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துடைய சார்பாக மேலான உயர்ந்த கூலிகள் நசீபாக்குவானாக. சுப்ஹான ரப்பி ஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூப்.